Hi guys, welcome back. In the video, I will show you finches. I will breeding. First, I will follow the breeding. Now, in the climate condition, we will stop breeding. We will stop breeding. அப்போ வெளியே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருந்தது, அதுவும் இறந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ பானையே ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ திரும்ப இது எக்லே பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போடும். நம்ம பில்டிங் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா பேர்டு வந்து இன்குபேஷனில் இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகி நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் பில்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளிச்சோட முட்டை இருந்துச்சு. இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை கிட்டே இருந்துச்சு. ரெண்டு கிளிச்சோட முட்டையை வந்து சேர்த்து வச்சிருச்சு. நான் அதை வெளியே வச்சுருக்கேன், காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 முட்டை இருந்துச்சு. நம்ம அதையும் வெளியே எடுத்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணாத ஃபின்சஸ் வச்சுருக்கோம். இப்போ நான் வெளியே போயிட்டு இதோட வேஸ்டான முட்டை எல்லாத்தையும் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 முட்டை கிட்டே இருக்குது. இதான் ஃபின்சஸோட முட்டை, பார்த்துக்குங்க. இதில் ஒரு சில முட்டைலாம் பார்த்தீங்கன்னா பழைய முட்டை, ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கலர் பார்க்கலே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலலாம் நல்லா பளிச்சுண்டு வெள்ளையாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட முட்டையாக இருக்கும். கலர் மங்கினது, அப்புறம் அந்த பள்ளம் உளுந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வேஸ்டான இது கூ முட்டை. இது நம்ம ஃபின்சஸ்க்கு வச்சுருந்த பானை. இதுக்குள்ளே ஒரு சிக்கு இறந்துருக்கு. அதனால் நான் இப்போ வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கானே மறைச்சிட்டேன். வீடியோவில் காட்டக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. உள்ளே ஒரு சிக்கு இருக்குது, இறந்து போய். இது பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஒரு நெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறது தெரியக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா உள்ளே என்ன இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நெஸ்ட்டு கட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த கேஜ் தெரியும். இந்த இடத்துல ஒரு கேஜ் இருந்திருக்கும். ஒரு 4x2x2 பார்ட்டிஷனில் ஒரு பெரிய கேஜ் இருந்திருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி புறாக்களை வச்சு ப்ரீட் பண்ணுறதுக்காக நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2x2x2 பிரித்துதே இருந்துச்சு. நம்ம இப்போ மேலே உள்ள கேஜையும் பிரிச்சுருக்கோம். நான் அதையும் வெளியே போயிட்டு காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆங்கிள்லேருந்து கழட்டிட்டு வந்து செப்பரேட் பண்ண கேஜ். இந்த இடத்துல உங்களுக்கு கேபிள் டை தெரியும், அதாவது சிப்லாக்னு சொல்லுவாங்க. இந்த இதை வச்சு தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்பி வச்சு பின்னியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் இந்த இடத்துல நான் கம்பி விடல, மடக்கி விடுற மாதிரி. அதனால் அந்த கேபிள் டை போட்டிருக்கேன். இது போட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து திரும்ப இதை எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அதனால நான் அந்த கேபிள் டை போட்டிருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா 2x2x2 நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த கேஜையும் இதை வந்து நம்ம அந்த ஆங்கிளில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஃபேன்சி புறாக்கள் வந்து இந்த கேஜில் வச்சு ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம இப்போ வச்சுருக்க கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2x1.5 அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி புறாக்களுக்கு வந்து அது சின்ன கேஜ் தான். எப்படி பார்த்தாலும் ஃபேன்டைலுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் வளர்ந்துருச்சுன்னா வால்லாம் தட்டும், அதிகமாக வந்து வால் கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கேஜ்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பஜ்ஜிஸ் வச்சுருந்த கேஜ். இந்த கேஜ் பார்த்திங்கன்னா 2x2x2 பிரித்த கேஜ் தான். இதை ஏன் யூஸ் பண்ணலேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து புறாவுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எதனாலனா இந்த ஏணி இருக்கிறது, அப்புறம் அங்கே ஒரு ஏணி இருக்குது, இடையில ஒரு கம்பி போகுது, அப்புறம் இந்த இடத்துல யூ ஷேப்பில் ஒரு கம்பி வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ்க்காக போட்டது. இது வந்து திரும்ப நம்ம பஜ்ஜீஸ் வளர்க்குறதுனா இந்த கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஜ் வந்து கண்டிப்பாக புறாவுக்கு செட் ஆகலை. அதுலேயும் பில்டிங்க்கு இதுக்குள்ளே போட்டோம்னா சுத்தமாகவே செட் ஆகலை, ஃபுல்லாகவே கம்பியில் ஏறி வந்துக்கிறது. அதனால தான் நம்ம இப்போ உள்ள கேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கொண்டப்புறா, கர்ணப்புறா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாவோட மேல் வந்து அங்கே போய் உட்காந்துக்கிருச்சு. இப்போ நான் எதுக்கு புறா கட்டுறதுக்கு வந்தேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சாதா புறா வந்து திரும்ப முட்டை வச்சுருக்கு, ஃபீமேல் அடையில் இருக்குது. இப்போ நான் வந்து உள்ளே போய் காட்டலை. ஆனால் பார்த்திங்கன்னா
முட்டை வச்சிருச்சு, ஒரு முட்டை இருந்துச்சு, நான் நேற்று செக் பண்ணல, திரும்ப நான் போய் செக் பண்ணலை. இது ஏன் தார்பாய் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளாக செம மழை, அதனால தான் நான் தார்பாய் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த துண்டு போட்டு வச்சுருந்தேன், இந்த துண்டு வந்து ஃபுல்லாகவே ஈரமாயிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம தார்பாய் தான் போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மீனை பற்றி போட்டிருந்தேன், அந்த பீட் ஆஃபீஸையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மழையினால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, உள்ளே ஈரமாக இல்லை பட் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டு வச்சுருக்கேன், இதில் வந்து நான் வெறும் கனவாவோட அப்புறம் செங்கல் மட்டும்தான் வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து மற்ற எதுவும் இல்லை. நம்ம வந்து திரும்ப செஞ்சு வைக்கும்போது நம்ம மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செங்கல் உடச்சி கூட கனவாவோடையும் உடச்சி அந்த இதில் வச்சுருக்கேன். புறாவும் திண்டுச்சு, எல்லா புறாவுமே ஓரளவு ஃபுட்டு வைக்காமல் இருந்தனால இதை எடுத்துச்சு. இப்போ நான் வந்து பீட் ஆஃபீஸை காட்டுறேன் கீழே போயிட்டு. பீட் ஆஃபீஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஃபேன் டெய்ல் அப்புறம் கன்னியாஸ்திரியை பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஃபேன் டெய்ல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு செட் ஆகிட்டே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேல் ஃபீமேல் வந்து ரொம்ப டவுட் இருக்குது. நான் வந்து ஃபீமேல் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா அந்த க்ரே கலர் வாங்கிட்டு வந்தேன், அது வந்து மேல் பிஹேவியர் இருக்குது. ஒயிட்டு வந்து எனக்கு மேல்னு சொல்லி கொடுத்தாங்க, இதுக்கு வந்து ஃபீமேல் பிஹேவியர் இருக்குது. ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இறக்க வாலி எல்லாமே கொட்டிட்டு முளைச்சிட்ருக்கு, அதே மாதிரி கிரேக்கும் வால் இறக்க எல்லாமே கொட்டிட்டு புதுசாக முளைச்சிட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ் வந்து யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரே தான் கூவிட்டுருக்கு, சவுண்டு கேட்டுச்சானு தெரில. நான் வந்து ஒரு சில ஐடியாஸ் ட்ரை பண்ணேன், அந்த ஐடியாஸை நான் என்னென்ன ட்ரை பண்ணேனோ அதை ட்ரை பண்ணுறதே அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னி சீசன் போயிட்டுருக்கு, ரெய்னி சீசனாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கன்னியாஸ்திரி பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது, கன்னியாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு முக்கு முக்கி எடுத்து வெயிலில் போட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து போட்டேன். நான் ரொம்ப அழுக்காக இருந்தது புறா, இப்போ ஓரளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீமேலு, இந்த சைடில் நிற்கிறது மேலு, அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நானும் வந்து அந்த மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல்னு சொன்னது தான் ஃபீமேல்ன்ற ஐடியா வந்துச்சு, இதுதான் மேல்ன்ற ஐடியா வந்துச்சு. நான் வந்து திரும்ப ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நான் வந்து பண்ணது ரைட்டாக இல்லை தப்பான்றது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா புறாவை பார்த்தே மேல் ஃபீமேல் கண்டுபிடிப்பாங்க, உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். இதில் எது மேல் எது ஃபீமேலு, அதே மாதிரி ஃபேன் டெய்லையும் எது மேல் எது ஃபீமேல்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு லெவலில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக நம்ம ஃபிஷ்டேங்க்கு வந்தாச்சு. இந்த ஃபிஷ்டேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நம்மக்கிட்டே இருக்குது, அதனால தான் இவ்வளோ ஸ்க்ராட்சு. டேங்க்கும் பார்க்க ரொம்ப பழசாக தெரியும். இதை நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கின பீட்டா. இதில் இருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப், லைக்கான், ஆல் பட்டன் இதெல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்கள வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.